ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா வந்து ஒரு பிளேஸே அவுட்டோர் பிளேஸஸை அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ லண்டனில் உள்ளவங்களாம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் போய் என்ன வாங்குவாங்க, கடை எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது லண்டனில் மளிகை கடை, அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைக்குள்ள வந்து எப்படி இருக்குது, என்ன இதுன்றதை வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு வந்துருப்போம், கடைக்கு போக போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி முடிவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கடை. ஸோ சிம்பிளி ஃப்ரெஷ், இதுதான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கடை, குட்டி கடைன்னு இல்லை பெரிய கடைன்னு சொல்லலாம். ஸோ உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்கும்போது இந்த டில்லு டில்லுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான், இங்கே பில் போடுறது எல்லாமே இங்கே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கு பிரெட் எல்லாம் இங்கே இருக்குது, யூஸ்வலாக இருக்க மாதிரி காஃபி. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாட் டாக் எல்லாமே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் மெஷின், அடுத்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ஃபுல்லாக வெஜிடபிள் செக்ஷன். ஸோ இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பாருங்கள், எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா, சாஸு, கெச்சப்பு, அந்த மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பீனு, டொமேட்டோ, பொரி எல்லாமே இந்த சைடில் இருக்கும். ஸோ நட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த செக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்காங்க, எல்லாம் ரெடி குக்குடு மீல்ஸு அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ சீஸு, பட்டரு, குக்குடுங்க பாருங்கள், ஃப்ரோசன் இந்த பீட்ஸா, இதை அப்படியே வாங்கி அவனில் வச்சு குக் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். ஸோ எல்லாம் ரெடிமேடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஆயில், எப்பயுமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில் எல்லாமே இருக்கும். ஸோ கெச்சப், மைனீஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின்னில் கண்டெயின் பண்ணியிருக்கிறது. ஸோ கார்லிக், சேலடு, ஹாட் சில்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வினிகரில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ குக் பண்ணும்போது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எல்லாம் வினிகரில் போட்டு வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஹாகன் டாஸ், பென் அண்ட் ஜெரிஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாகன் டாஸ், அடுத்து பென் அண்ட் ஜெரிஸ். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம், இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உள்ளார. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குக்கிங் ஐட்டம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹனி மேலே இருக்கிறது. அண்ட் தென் ஃபுல்லாக கீழே பாருங்கள், இதெல்லாம் டீ, காஃபீஸ், டீ பேக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கீழே சுகர், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது அவ்வளோ, அதெல்லாம் சாக்லேட்ஸ், ப்ரெட்டு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டில் தொடர்ந்து சாப்பிட்றது அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க், ஹார்லிக்ஸு, இங்கே இந்த ஊர்லேயும் ஹார்லிக்ஸ் இருக்குது, பூஸ்ட் இருக்குது, கேட்பரி ஹாட் சாக்லேட்டு, இந்த கேக்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இங்கே அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட், கெல்லாக்ஸு எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸு, கெல்லாக்ஸு, வீட்டா பிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே வந்து அப்படியே பாலில் ஊறப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ், இதெல்லாம் வந்து குச் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாக்கெட் பண்ணி மேக்னம், ஊரில் இருக்குது மேக்னம்லாம். ஸோ இங்கேயும் இருக்குது அதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரோசனில் போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே லைட்டாக அவனில் சூடு பண்ணி அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பீஸாஸ், ஃப்ரைஸ் இருக்குது, அமெரிக்கன் ஃப்ரைஸ், சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் ஸ்லாங்கில் சொன்னால். ஸோ அடுத்து பிஸ்கெட்ஸ், எல்லாம் குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அடுத்து எல்லாமே இது ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே, கேக்ஸு, பிஸ்கட் எல்லாம் அடியில் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப், இதெல்லாம் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், லேஸு, குர்குரே மாதிரி எல்லாமே இந்த ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே சிப்ஸ் ஃபுல்லாக. அடுத்து ப்ரெட் ஐட்டம்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுஷி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஜாப்பனீஸோட ஒரு ஸ்வீட் ஃபுட்டு மாதிரி, நம்ம ஊரில் மைசூர் பாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஊர் ஸ்வீட். இது ஜப்பான், ஜப்பானா சைனா, ஜப்பான்லேயும் இருக்குடா, ஜப்பானீஸ் என்னடா சுஷின்னு சொல்லுவாங்க, சைனீஸ் இல்லை, ஏதோ ஜப்பானோ சைனீஸோ அதோட ஸ்வீட்ஸ். இதெல்லாம் இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்டு கூட பார்க்கலாம். ம், எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் பச்சையாக தான்டா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ், இதை நம்ம லேட்டாக பார்ப்போம். அடுத்து மேகசின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது.
இந்த வயசான கேசுங்கெல்லாம் இந்த மாதிரி பசில்ஸ் வாங்கி வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து நாள் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சாக்லேட்ஸ் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ வெர்தர்ஸ் ஒரிஜினல் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆல்பன் லிபில் மாதிரியே டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே சாக்லேட்ஸ் ஃபுல்லாக, ஸ்னிக்கர்ஸு, மார்ஸ், டைரி மில்க் எல்லாமே இருக்குது. ஸோ டைரி மில்கில் வரும் எத்தனை ஃப்ளேவர், ஃபுல்லாக டைரி மில்க் தான். நம்ம ஊரில் வெறும் டைரி மில்க் தான் இருக்கும், இங்கே நிறைய ஃப்ளேவர், இங்கே இருக்கிறது மூணு ஃப்ளேவர் தான் இருக்குது. ஸோ இன்னும் பல ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஃபுல்லாக சாக்லேட்ஸ் இது ஃபுல்லாக. இந்த சாக்லேட் நிறைய பார்த்துருப்பீங்க, ஏன்னா லண்டனில் இருக்கவங்க எல்லாருமே ஊருக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா இதை தான் மோஸ்ட்லி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஃபெரரோ ரோச்சா எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த சாக்லேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரீஸ். ஸோ சானிடைசர், ஹேண்ட் வாஷு, டிஷ்யூஸு எல்லாமே இந்த ஊரில் டிஷ்யூ தான் எல்லாம், எல்லாமேனா எல்லாம் டிஷ்யூ தான். அடுத்து இதெல்லாம் இருக்குது. அடுத்து லாண்ட்ரி லிக்விட்ஸு, வாஷிங் லிக்விடு எல்லாமே இதெல்லாம் இருக்குது. ஸோ இது அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸு எல்லாமே இந்த வெரைட்டிஸ் செம்மையாக ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லாமே ஜூஸஸ் எல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓட் மில்க்கு, செமிஸ்கிம்டு மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர் சீஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேட் ஃபுட்டு, பூனைக்காக எல்லாம் தனியாக உருவாக்கி மேட் பண்ணது, பூனைக்கு நாய்க்கெல்லாம். ஸோ அது நாய்க்கு பூனைக்கு எல்லாம் அதே மாதிரி பெடிகிரி எல்லாமே இருக்குது. ஸோ மில்க் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக, ப்ளூ டாப், க்ரீன் டாப், ரெட்டு எல்லாமே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீட்டிங் கார்டு. இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பர்த்டேஸ்க்கு வந்து யாருமே வந்து கிஃப்ட்லாம் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங் கார்டை வாங்கி சைனை போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரோசன் எல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சரக்கு எத்தனை இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கண்ணுக்கு ஏறிய தூரம் வரைக்கும் ஃபுல்லாக சரக்கு தான் பாருங்கள். இதெல்லாம் ஒயின்ஸு, நல்லா ப்ரொசக்கோ, மேலே ப்ரொசக்கோ, இதெல்லாம் ஒயிட் ஒயின்ஸ். அப்படியே ஓத்கா, ரம்மு, ஜின்னு எல்லாமே இருக்குது, ஃபுல்லாக இதெல்லாம் ரெட் ஒயின்ஸ், ரோஸ் ஒயின் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரெட்டு, ரோஸு, பிங்க் ஒயின் எல்லாம், ஜின்னு ஃபுல்லாகவே சரக்கு தான் எல்லாமே, பியர் ஸ்கீல் இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட். ஸோ லிண்ட் நல்ல ஃப்ளேவருங்க பாருங்கள், எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை கலெக்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப டார்க் சாக்லேட் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து ஃபுல்லாக ரெட் ஒயின், இது என்ன, இந்த ஊர் பீரா, என்ன பீரா, பீர் தான், இங்கே லோக்கலே பீர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் பியரு, அடியில் பார்த்தீங்கன்னா டின்னா ட்ரம், அது அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ வேணுன்னா நம்ம இதை வந்து ஒரு கப் எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம், அப்படியே இழுத்திங்கன்னா வரும். ஸோ இவர் நமக்கு ஒரு சாம்பிள் காட்ட போகிறார் எப்படி பியர் பிடிக்கிறதுன்ட்டு. ஸோ கப் சைடில் வச்சுருக்காங்க, டேக்அவே பிடிச்சிக்கலாம் வருங்க, அவ்வளோதான். கிராப் அண்ட் கோ பியர், விம்பிள்டன் லேகர் அது பேர். ஸோ இந்த பியரை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம், பே பண்ணிவிட்டு, அவ்வளோதான். அவர் பிடிச்சி அவர் குடிப்பார், நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்து இது ஃபுல்லாக வந்து சிவிங் கம்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேப்லெட்ஸ், இது ஃபுல்லாக சாக்லேட்ஸ், இத்தனை சாக்லேட் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். ஸோ எல்லாம் டோனிஸ் தான், இப்போ புதுசாக வந்துருக்கு பிராண்ட், சூப்பராக இருக்கும் இந்த டோனிஸ் சாக்லேட்லாம் பார்க்க, படையப்பா சோப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். லைட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஏ, உங்கள் கடையில் சிகரெட்லாம் இல்லையாடா, காணோம் இல்லை கீழே இருக்குமா. அடுத்து இப்போ லண்டனில் சம்மர் ஆரம்பிச்சனால பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ வெளியில் ஃபுல்லாக இருக்குது, வேணால் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்தலாம். ஸோ இதெல்லாம் பொக்கேஸ், பர்த்டேஸ்க்கு வந்து க்ரீட்டிங் கார்டு பொக்கே அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரிங்க்ஸ் ஒன்றா ரெண்டு பவுண்ட் சேவாகும். அடுத்து எல்லாம் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ரூட்ஸ்னு சொன்னால் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் ஆரஞ்சு இல்லை, இதுக்கு பேர் என்ன, கிரேப் ஃப்ரூட், கிரேப் ஃப்ரூட் இது பேர். இது என்ன, ஆஸ்பரகஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்பரகஸ். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை
எனக்கும் தெரியல, வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹனி தானே, ஹனி ஃப்ரூட்டா டியூ ஃப்ரூட்டா எல்லோ மிளன். இது ஒரு வாட்டி முலாம்பழம் வாங்கிட்டு போயிட்டு ஜூஸ் போடலான்னு பார்த்து, ஆனால் இது முலாம்பழம் இல்லை, ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, கேவலமாக இருக்குது. ஜூஸ் போட்டால் நான் முலாம்பழம் நினச்சி வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டேன், கண்டாவே இருந்துச்சு. இது லைமு அது லெமன் இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்கோல், பார்பிக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த சார்கோல் வாங்கி வீட்டில் போய் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கிறது இந்த கடை எல்லாமே. ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கியாச்சு. ஸோ கடையை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், லண்டனில் வந்து மளிகை கடைலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும் உள்ளார, உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலு, ஒயின், சரக்குலேருந்து டொபாக்கோ, சிகரெட்டு. சிகரெட் வந்து நம்ம டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்காது, ஸோ உள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஆல்கஹால்லாம் வந்து ஒயின் ஷாப்பில் தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது, இங்கே எல்லா கடையிலுமே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 5 கடை இருக்குன்னா 5 கடையிலுமே ஆல்கஹால் இருக்கும். ஸோ ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சு அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, அது வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து ஆல்கஹால் விற்கலாம் கடையில். ஸோ அதுதான், ஸோ எல்லா கடையிலுமே இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கடை, அதுவும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பிரிட்டிஷோட ஒரு கடைன்னு சொல்லலாம், ஆஃப் லைசன்ஸ். இந்த கடையை ஆஃப் லைசன்ஸு, கார்னர் ஸ்டோரு, கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, கன்ஃபெக்ஷனரி ஸ்டோரு அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியன் தான் வேலை செய்கிறார், நம்ம ஊர் பையன் தான். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைசன்ஸில் வந்து தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நல்ல பே டெலிவரி எதுவும் வந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்து ஷெல்ஃபில் அடித்து வைக்கணும், ஸோ டில்ல நின்று கஸ்டமரை சர்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இருக்கும். ஸோ கஸ்டமர்லாம் சொல்ல முடியாது, என்ன டெலிவரி வந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து கடையில் ஸ்டோரில் அடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லவர் தான். ஸோ கஸ்டமரோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ நல்ல ஜாப் தான், ஓகே நிஜமாகவே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் கடையெல்லாம் இருக்கும் லண்டனில். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.